புதுசாக வீடு கட்டுறீங்களா, அந்த வீட்டுக்கு சோலார் பேனல் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன ப்ரொஃபஷனாக ஆஸ் எ கஸ்டமர் நீங்கள் என்ன பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிற வீடியோ தான் இந்த வீடியோ, சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட் ஜிஐ கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர், அதாவது சோலார் பேனல் ஸ்டாண்டு. இந்த நான் ஏற்கனவே சோலார் பேனல் போடுறதுக்கு முன் சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டேன், பார்க்காதவங்க இங்கே பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு கன்ஃபார்மான ஆர்டர் தான் இது. அதே கஸ்டமர் டேனி அந்த வீடியோ ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன், அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டிலையும் மார்க் பண்ணி சோலார் பேனல் போடுங்கினாரு. ஸோ அதனால் நான் என்ன சொன்னால், சார் ஃபஸ்ட்டு வந்து சோலார் பேனல் ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க, ஏன்னா வந்து வீடு இப்போ கட்டுறீங்க, கட்டும் போதே சில இப்போ கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, பில்டரும் எனக்கு ஆர்சிசியில் லாக் பண்ணாதீங்க, ஏன்னா இப்போ தான் புதுசாக கட்டுற வீடு, அதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி சிவில் பிளாக் கட்டி கொடுக்க சொன்னோம். அதே மாதிரி கஸ்டமர் வந்து ஒவ்வொரு சிவில் பிளாக்காக கட்டி கொடுத்துட்டார். இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து 8 கிலோவாட் பேனல் போடுறோம், சரிங்களா? அதனால் நான் என்ன சொன்னால், சார் எந்த இந்த டிசைன் வந்து எனக்கு தெரியாது, இது வந்து ஃபேப்ரிகேட்டர் கையில் தான் இருக்குது. சில பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறீங்கன்னா, இதோட லென்த் அண்ட் பிரெத் கேட்குறீங்க, அது வந்து இட்ஸ் அப்பான ரெக்யூர்மெண்ட் பொறுத்து தான். இதுதான் நான் பண்ணுற லாஸ்ட் ப்ராஜெக்ட், 450 வாட்ஸ் பேனலோட, அது வந்து 7 × 3.5, இதுக்கப்புறம் வர பேனலாம் 540 வாட்ஸ். ஸோ அதனால் என்னால் இந்த லென்த் அண்ட் பிரெத்து கரெக்டாக சொல்ல முடியாது, இந்த பில்லருக்கும் அந்த பில்லருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு பில்லர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கம்மி, பட் அதுவே இந்த ரெண்டு பில்லர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ இது வந்து ஃபேப்ரிகேட்டர் கையில் தான் இருக்குது, ஸோ என் கையில் இல்லை. அவரும் இது மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணிவிட்டு சேர்ந்துருந்து வச்சா மட்டும்தான் எங்களால் எங்கெங்கே லெக்கு வரும்னு எங்களால் சொல்ல முடியும், சரிங்களா? இப்போ லெக்கு வந்துடுச்சு, நாங்கள் இன்ஸ்டால பண்ணிட்டோம், நல்லா பார்த்துக்கோங்க, கரெக்டாக 1 ஃபீட் ஹைட்டு. இது வந்து உங்களோட ரெக்கமெண்டை பொறுத்து தான், நீங்கள் உன்ன ஹைட்டு ஏற்றணும்னு சொன்னீங்கன்னா இது 2 அடி எனக்கு கட்டி கொடுத்துருங்க, சரிங்களா? இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டேங்க் இருக்குது, ஸோ அது நயல் படன்றதுக்காக கஸ்டமர் வந்து ஹை ரூஃப் எலிவேட்டட் ஸ்ட்ரக்சருக்கு கஸ்டமர் கேட்டதுனால நான் அது மாதிரி ரொம்ப ஹைட்டாக ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டேன். ஸோ லெக்கு எங்கெங்கே வரும்னு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக்கு நாங்கள் இங்கே வச்சிட்டோம், இங்கே லெக்கு வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரிங்கு போனோம், ஏன்னா இது ஆன் கிரிட் பண்ணுறோம், ஆஃப் கிரிடும் பண்ணுறோம். ஆன் கிரிட்டில் 2 ஸ்ட்ரிங்காக பிரிக்கிறோம், ஆஃப் கிரிட்டில் 2 ஸ்ட்ரிங்காக பிரிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு லெக்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வயர் இறங்கும். கஸ்டமர் முன்னாடியே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுனால மறுபடியும் எனக்கு பார்க்க ஒயர்லெஸ் மாதிரி இருக்கணும் டேனி, ஒயர் போகிறது தெரியவே கூடாதுன்னு சொன்னதுனால நாங்கள் என்ன சொன்னால், சார் எனக்கு வந்து பில்லர் கட்டி கொடுங்க, எந்தெந்த பில்லரில் இந்த மாதிரி பைப் வேணும்னு நான் சொல்லிடுறேன், அது என் கிட்ட தான் இருக்குது, ஏன்னா டிசைன் நான் அதில் பண்ணுறேன். ஸோ எந்தெந்த பில்லர்லலாம் பைப் வரணும்னு நான் முன்னாடி சொல்லிட்டதுனால கஸ்டமர் வந்து வீடு கட்டும் போதே அழகான ஒரு பில்லர் கட்டி கொடுத்துட்டாரு. இந்த பில்லரோட லென்த் அண்ட் பிரெத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 இருக்கும், சரிங்களா? 1.5 பிளேட் வந்து 6 இன்ச் இதில்ப்பா, எதுக்குப்பா 1.5 கேட்குறேன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த லெக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து நிற்குது, அதுவே அந்த லெக்கில் பார்த்தா சென்டராக நிற்கும். ஸோ லெக் வந்து லைட்டாக லெஃப்ட் ரைட்டு மூவ் ஆகும், எங்களுக்கு பொறுத்தருக்கும் கரெக்டாக அந்த 13 டிகிரி வரத்துக்காக நாங்கள் லைட்டாக லெஃப்டாக மூவ் பண்ணினே இருப்போம் லெக்கு. எப்போ எனக்கு அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்குதோ அந்த இடத்துல நாங்கள் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுவோம், அது கரெக்டாக மிடில் தான் உக்கறோன்னு எங்களுக்கும் தெரியாது, அதனாலே நாங்கள் வந்து 1.5 கேட்போம். ஸோ இதில் லைட்டாக மாறிடுச்சு, பட் அதில் சென்டர் தான் இருக்குது, சரிங்களா? அப்போ என்ன பண்ணுன்னா இதில் வந்து ஃபாஸ்ட்னர் வச்சு லாக் பண்ணிவிடும், இதில் லாக் பண்ணால் பிரச்சனை இல்லை, சரிங்களா? சில பேர் ஆர்சிஸில் லாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வந்து இதில் லாக் பண்ணிட்டோம். இப்போ மேலேருந்து பேனலேருந்து கீழே ஒயர் இறங்கும், அந்த ஒயரை நாங்கள் இதுக்குள்ளே தள்ளிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வச்சு கட்டியிருப்பாங்க, இது வந்து எல்லா எலக்ட்ரிஷனுக்கும் இந்த டெக்னிக் தெரியும். இந்த வீடு கட்டும் போதே இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுனால அப்போ சிவில் ஒர்க் ரொம்ப நடந்தது, சில பேருக்கு தெரியாது இந்த பைப் எதுக்கு வச்சுருக்காங்க, உள்ள செங்கல் மணல் ஜெல் ஏதோ உள்ளே போயிடுச்சுன்னா பண்ண டிசைன் ப்ராஜெக்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், ஏன்னா ஒயர் இந்த வழியாக தான் போவோம், மண் ஏதோ அடைச்சிக்கிச்சின்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்ல. அதனால் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிஷியன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு கம்பி வைக்க சொல்லுவோம், இந்த கம்பியில் வந்து ஒயரை சுருட்டிட்டு அடுத்த முனை, அதாவது இன்வெர்டர் இருக்கிற முனைக்கு இந்த பைப்பு ட்ராவல் ஆகும், அங்கே வந்து நாங்கள் இழுத்தோன்னா இங்கே இன்செர்ட் பண்ணுற ஒயர் அந்த வழியாக வந்துடும். ஏன் இந்த பைப்பு பக்கத்துலேயே வைக்க சொல்கிறாங்க, அது பக்கத்தில் ஒரு கம்பி உள்ளே வச்சு அடுத்த அவுட்டர்லேயும் அந்த கம்பியை ஏன் இழுக்க சொல்கிறாங்கன்னு எலக்ட்ரிஷியன் நல்லா புரியும், சரிங்க? ஏன் இந்த வீடியோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறது காரணம்னா, போன வீடியோ போடும்போது எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரே கேள்வி, டேனி சென்னையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணும்னா 2000 to 2500 ரூபாய்க்கும் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பில்டர் பொறுத்து கலெக்ட் பண்ணுறாங்க, ஒரு 10க்கு 10 ரூமு கட்டணுன்னா ஒரு 2 லட்சம் ரூபா ஆகிடுது, எங்களால் அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துக்க முடியாது, நாங்கள் சோலாரம் போடணும்னு ஆசைப்பட்றோம், ஆனால் அதே இன்வெர்ட்டர் பேட்டரிலாம் மாடி மேலே வைக்கணும், அதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி சொல்லுங்கள், மேலே ரூம் கட்டாமல் அப்படின்னுக்கும் போது அதுக்கு சுலபமாக ஒரு வழி சொல்கிறேன், வீடு கட்டும் போது உங்கள் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டேங்க், இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் அப்பே ஆகிடுச்சு. ஸோ டேங்க் அப்போ தான் கட்ட வந்தாங்க, உடனே நான் என்ன சொன்னேன் பில்டர்கிட்ட, சார் ஒரு 3 ஃபீட் பதில் ஒரு 4 ஃபீட்டாக மேலே ஹைட்டு தூக்கி டேங்கை கட்டுங்க. ஸோ என்னன்னா இந்த பைப்பு பற்றி பார்த்தீங்களா, இந்த பைப் ஸ்ட்ரெயிட்டாக அந்த டேங்க் கீழே தான் போவோம், டேங்க் கீழே பார்த்தீங்கன்னா 4 அடி கேப் இருக்கும், ஸோ மேலே டேங்க் வாட்டர் டேங்க் கீழே வந்து கூலாக தான் இருக்கும், ஸோ இன்வெர்ட்டரும் கூலாக இருக்கும், உங்கள் மழை தண்ணியும் இன்வெர்ட்டர் மேலே படாது,
ஹெட்ரூம் கட்டுற செலவு மிச்சம். ஸோ இப்படி ஒரு மாடல் தான் இந்த வீட்டுக்காக நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். இப்படி ஒரு வீடியோ போடணும், மாடி மேலே வீடும் கட்டாமல் ஒரு ஹெட்ரூம் கட்டுற செலவை கம்மி பண்ணிவிட்டு ஆனால் மாடி மேலே வந்து நம்ம வந்து சோலாரும் போடணும், சோலார் இன்வெர்ட்டர் பேட்டரி வைக்கணும். ஏன் கீழே இருக்க நாங்கள் சோலார் இன்வெர்ட்டர் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுல காரணம் வந்து 20 மினிட்ஸ் அபோவ் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது, சரிங்களா? டிசி ட்ராவல் பண்ணக்கூடாது, ஏசி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி இந்த வீடு வந்து ஒரு 30 அடி ஹைட்டு, இது G+3. ஸோ நாங்கள் வந்து கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டோம், டேங்க் கட்டுறீங்க சார், டேங்க் கட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிவிடுங்க. ஸோ இந்த வழியாக டிசி கேபிள் தள்ள தள்ள இதோட அடுத்த அவுட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கு கீழே தான் இருக்கும். அந்த வழியாக நாங்கள் டிசி கேபிள் ஈஸியாக எடுத்துருவோம், பார்க்க ஒயர்லெஸ் மாதிரி இருக்கும். அங்கே வைக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ்னா ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி எல்லாமே மாடி மேலே இருக்கும், ஒரு ஹெட்ரூம் கட்டுற செலவு உங்களுக்கு மிச்சமாகும். இப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கீழ்ப்பாக்கத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யமகா ஷோரூம், வால்டஸ் யமகா ஷோரூம் கீழ்ப்பாக்கத்தில் இருக்குது. அந்த அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் போனால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் ஃபஸ்ட்டு இது மாதிரி அழகான டிசைன் பண்ணிவிட்டு அப்புறமா சோலார் பேனல் போட உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, புதுசாக கட்டுற வீட்டுக்கு, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு யமகா பைக்ஸ் வேணுனா வால்டஸ் யமகா வாங்க, என்னோடய கஸ்டமர் தான், ஃப்ரெண்ட்லியான கஸ்டமர், ரொம்ப ரொம்ப நல்ல கஸ்டமர், சரிங்களா? அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டேனியோட சப்ஸ்கிரைப்னு சொல்லுங்கள், நல்ல யமகா பைக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பாயிண்ட். நான் சொன்னேன் பார்த்தீங்களா டேங்க்கு, அது இதுதான். இந்த டேங்க் வந்து கரெக்டாக எவ்வளோ ஃபீட்டில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 1 மீட்டர் இருக்கணும். இந்த உங்கள் பாருங்கள் ஃபீட்டு இருக்குது, கரெக்டாக 1 மீட்டர். 1 மீட்ரு இருந்தால் மட்டும்தான் எங்கள் டீமால் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆவல்ஸ் இன்வெர்ட்டரை இப்படி போய் லாக் பண்ணி இந்த இடத்துல ஃபீட் இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, டிசி கேபிள் அங்கே தள்ளு தள்ளு இந்த இடத்துல வரும்னு, அது இந்த இடம் தான். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப்பு 2 வைக்கணும். இந்த வழியாக டிசி கேபிள் ஆன் கிரிட்க்கு எடுத்துப்போம், அதே மாதிரி டிசி கேபிள் ஆஃப் கிரிட்க்கு நாங்கள் இந்த வழியாக எடுத்துப்போம். அதனால தான் 2 பைப்பு கேட்டேன், ஹெவி கேட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லூமினஸ் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம், இது 3 கிலோவாட் போட்டிருக்கோம். ஏன்னா எவ்வளோ தான் ஆன் கிரிட் பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணாலும் ஒரு ஆஃப் கிரிட் சின்னதாக போடணும். அதனால இந்த ஷோரூமுக்கு வந்து நாங்கள் இந்த லூமினஸில் 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டோம். லூமினஸ் இஸ் அ பெஸ்ட் ஃபார் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர், சரிங்களா? அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நாங்கள் சூஸ் பண்ண பேட்டரி பார்த்தீங்கன்னா எக்ஸைட் சோலார் டால் டியூப்லர் போட்டிருக்கோம். சொல்லவே தேவையில்லை, சோலாருக்கு ஸ்பெஷலாக எக்ஸைட் வருது பேட்டரி கொடுக்குறாங்க, த பெஸ்ட். ஸோ இந்த ஷோரூமுக்கு நாங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறோம். இருக்குதுல இந்த கிங் மேக்கர் நம்பர் 1 பிளேஸ் எக்ஸைட் சொல்ல வேணா, லூமினஸ் ஆஃப் கிரிட் இன்வெர்டரில் கிங் மேக்கர். அதே மாதிரி இப்போ தான் த கிங் மேக்கர் இன் சோலார் இண்டஸ்ட்ரி ஆவல்ஸ் இந்த வீட்டுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். இந்த ஷோரூமுக்கு 5.5 கிலோவாட் போட்டிருக்கோம் ஆவல்ஸ், சொல்லவே தான் த நம்பர் 1 இன் ஆன் கிரிட் சோலார் இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த வழியாக நாங்கள் வந்து எடுத்து டிசி கேபிள் இங்கே ரன் பண்ணுவோம், இங்கேருந்து வர ஏசி கேபிள் மறுபடியும் ரன் பண்ணி இந்த பைப்பு வழியாக நாங்கள் வந்து கீழே பேனல் போர்டுக்கு எடுத்துன்னு போயிடுவோம். அதாவது இந்த வீட்டுக்கு மீட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த வழியாக தான் தள்ளுவோம். ஸோ எல்லாமே கன்சீல்டாக இருக்கும். ஸோ ஆன் கிரிட் இங்கே வச்சுருவோம், டிசிடிபி பாக்ஸ் இங்கே வச்சுருவோம், ஆஃப் கிரிட் இங்கே வச்சுருவோம், பேட்டரி இங்கே வச்சுருவோம். இந்த டேங்க்கு கீழே வைக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கன்சீல்டாக இருக்கும். இது எப்பவுமே நீங்கள் வந்து வீடு கட்டும் போதே பண்ணால் மட்டும்தான் இது ரொம்ப நல்லா நீட்டாக வரும். என்னங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு கட்டுறேன். இந்த வீட்டுக்கு மாடி மேலே 8 கிலோவாட்டுக்கு பேனல் சோலார் பேனல் வாரி 450 வாட்ஸ் வச்சுருக்கோம். அந்த பக்கம் 3 கிலோவாட் ஆஃப் கிரிட், இந்த பக்கமாக 5 கிலோவாட்டுக்கு ஆன் கிரிட். இப்போ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரக்சர் இது தான். இந்த 2 ஃபீட்டுக்கு சிவில் ஸ்ட்ரக்சர் கஸ்டமர் பண்ணி கொடுத்துட்டாரு, அப்போ தான் இந்த பில்லர் ஆடாது, சரிங்களா? இது பண்ணலன்னா ரொம்ப ஆடும், வர்தா புயலே தாங்கும். அதேமாரி நிறைய பேர் கேட்குறீங்க பைப்பு மாடல் ஸ்ட்ரக்சர் தான் போடணும், ஸ்ரீ ஸ்ட்ரக்சர் போடக்கூடாது, ஸ்ட்ரக்சர் தாங்காது, சரிங்களா? அதே மாதிரி சொல்லியிருப்போம் இப்போ வீடியோட ஸ்டார்டிங்கில், 2 பைப்பு 1 இன்ச் பைப்பு இந்த வழியாக பைப்பை ஒயரை இறக்கி நாங்கள் இந்த வழியை தள்ளிடுவோம். இதோட அடுத்த எண்டு எங்கே இருக்கும்னு சொல்கிறீங்கன்னா வாங்க வாங்க. ஸோ அந்த இடத்துல பேனல், இந்த இடத்துல வாட்டர் டேங்க், ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் டேங்க் வந்துச்சு. இந்த வாட்டர் டேங்க் வழியே கீழே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் கிரிட் இன்வெர்டர் வச்சிட்டோம், பேட்டரி எக்ஸைடு லூமினஸ் ஆஃப் கிரிட் இன்வெர்டர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸில் 5 கிலோவாட் ஆன் கிரிட் இன்வெர்டர் வச்சுட்டோம், சரிங்களா? ஸோ இது மாதிரி நீட்டாக பண்ணுங்கள், டேங்க்கு கீழே எப்போவுமே கூலிங்காக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து மாடி மேலே ஒரு 10க்கு 10 ரூம் கட்ட முடியலன்றவங்களுக்கு இந்த டேங்க் வந்து ரொம்ப பெஸ்ட் சொல்யூஷன். என்னங்க வீடியோ பார்த்துருப்பீங்களா, இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு கமர்ஷியலுக்கு ரெசிடென்ஸ்க்கு இதே மாதிரி சோலார் பேனல் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் இதே மாதிரி கன்சீல்டாக நீட்டாக வந்து உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் போட்டு தருவாங்க. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா பணமோ ஐடியாவோ எதுவுமே இல்லை, வெயிட் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். கிட்டத்தட்ட 8 மாதமும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம், அஸ்திரம் தோண்டதுலேருந்து கிளியராக பண்ணதுனால தான் பில்டர் கஸ்டமர் நாங்கள் 3 பேர் இந்த ஒர்க் அவுட் பண்ணதால தான் இந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு ப்ராஜெக்ட். ஸோ பொறுமை இருக்கிறவங்க மட்டும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிராண்டடான சோலார் பேனல்னா
டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் டீம் உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் போட்டுருவாங்க. அதே மாதிரி டேனிட் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இங்கே தெரிந்த ஒரு பட்டன் அது இப்படி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுதான் ஐநா கீழ்ப்பா, இது ஐநா வரும். இப்போ நான் பேசுகிறது வால்டஸ் யமகா யமகா ஷோரூம்லேருந்து. சரிங்களா, உங்கள் வீட்டுக்கு யமகா பைக்ஸ்னா கஸ்டமர் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்லியான கஸ்டமர், ரொம்ப ரொம்ப கஸ்டமர், நல்ல கஸ்டமர், காண்டாக்ட் பண்ணுங்கள். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.